வந்து பிரியாணி செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா டபரா வந்து ஏற்றிட்டாங்க. இது வந்து 10 கிலோ பிரியாணி. இப்போது இது வந்து பட்டை, இது பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணுறாங்க. இது கூட கிராம்பு 2 லிட்ரு ஆயில். பட்டை லவங்க ஏலக்காயெல்லாம் போட்டு ஓகே. இப்போ இது வந்து ப்ரௌன் இஸ் கோல்டன் கலர் வந்தால் இஞ்சி பூண்டு தக்காளி மசாலா எல்லாம் கொட்டிட்டு நல்லா கொதிக்கணும். சரி சரி பா. ஒரு 10 நிமிஷம் இது கோல்டன் கலர் வந்து ஒரு 10 நிமிஷம் அழகாக வெயிட் பண்ணணும். இப்போ தக்காளி கட் பண்ணிட்டேன். ஓகே. பச்சை மிளகா, பச்சை மல்லி, புதினா ஓகே இது போட்டு 1 லிட்டர் தயிர் போடுறேன். 5 கிலோவுக்கு 1/2 லிட்டர் தயிர். சரி பா. 10 கிலோவுக்கு 1 லிட்டர். இந்த தயிரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா, தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ வரமிளகாத்தூள், வரமிளகாத்தூள் பார்த்திங்கன்னா சக்தி வரமிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறாங்க. 10 கிலோவாக 100 கிராம் போகிறோம். 100 கிராம் இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சக்தி கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. இது அளவு பாருங்கள், இவ்வளோ தான் 10 கிலோவுக்கு இவ்வளோ தான் ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க கரம் மசாலாத்தூள். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்ட். பாய் இது என்ன அளவு பாய் ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? 1 கிலோ 2 மிஷத்து. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ரெடி இது பண்ணியிருந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி இந்த மசாலா ஐட்டம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டாங்க. உப்பு 10 கிலோவுக்கு வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேவி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் மேலே அப்படியே அதை சிம்மில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அடுப்பில் சிம்மில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்குலே வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த கிரேவி கொண்டு வந்திருக்காங்க. உலைக்கு வந்து உப்பு ஆட் பண்ணுறாங்க. கறி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. 12 கிலோ கறி, அதாவது 10 கிலோ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோ கறி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 50% வந்து வெந்தோடனே ரைஸ் எடுத்துடுறாங்க. ரைஸ் பார்க்குறாங்க, அது பாருங்கள் எவ்வளோ வந்து உடையாமல் எப்படி கின்றாங்க பாருங்கள். ரைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து 50% வந்து வெந்துடுச்சு. இப்போ அதை வந்து அவங்க ஃபில்டர் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஃப் பாயிலில் எடுத்து அதை வந்து இங்கே பிரியாணி இந்த கிரேவியில் வந்து போட போகிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஃபில்டர் பண்ணிட்டாங்க. ஆஃப் பாயில் எடுத்திருக்காங்க ரைஸை. இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதை வந்து இதில் விட்டுறாங்க. இந்த ரைஸ் போட்டுட்டு அதை உடைக்காமல் எப்படி மேலோட்டமாக பரப்பிட்டு கிளறாங்க. ஆனால் அதில் சிக்கன் பீஸ் எதுவுமே உடையாது, மேலோட்டமாக கிளங்க பாருங்கள். அவ்வளோதான். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தண்ணியோட லெவல் மட்டும் செக் பண்ணுறாங்க. லெவல் செக் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் ஊற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாஸ் எல்லாமே ஈக்குவலாக எடுத்து பாருங்கள். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ஃபில்டர் பண்ண ஹாட் வாட்டர் இருக்குதுங்களா, அதை வந்து இது மேலே வச்சிடறாங்க. இப்போ இந்த நெருப்பை வந்து எல்லா சைடும் ஈவனாக பரப்பி விடுறாங்க. ஏன்னா தம் போட்டாச்சு பாருங்கள். எப்படி ஒரு ரிங் மாதிரி கட்டிட்டாங்க. லாஸ்ட் தம் இது, லாஸ்ட் தம்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு பை. இப்போ இது இதுலேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் பை? கரெக்டாக 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்க்கு இவங்க ரிங் மாதிரி கட்டிட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் 15 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். பார்ப்போம், இங்கே பாருங்கள். ரைஸ் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அவர் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் காமிக்கிற ரைஸோட லென்த்து மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் லென்த்து.
பாருங்கள் அந்த மசாலாஸ்லாம் அப்படியே கீழே இருந்து எடுக்கிறாங்க அவங்க. பீஸ் தனியாக எடுத்து வச்சிடுறாங்க, மசாலாஸ் விட்டுறாங்க. பீஸ் பாருங்கள், 10 கிலோ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த 10 கிலோ பிரியாணியில் அவங்க வந்து அரிசி 10 கிலோவும் கறி வந்து 12 கிலோ போட்டிருக்காங்க. ஸோ இங்கே சேல்ஸுக்காக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கறி போட்டு செஞ்சுருக்காங்க. பட் அளவு